பல்வேறு கழகங்களும் பிறந்திருக்குங்க இதில் பார்த்தோம்னா முன்னாள் முதலமைச்சரான திரு ஓபிஎஸ் அவர்கள் ஆடுகின்ற அந்த புதிய கேம் இன்னொரு பக்கம் முன்னாள் முதலமைச்சரான திரு எடப்பாடி அவர்களுக்கு எதிராக விழுந்த அரசியல் ரீதியிலான இரண்டு முக்கியமான அடிங்க அப்புறம் பார்த்தோம்னா சத்தம் இல்லாமலே ஸ்கோர் செய்து கொண்டிருக்கிற முன்னாள் அமைச்சரான திரு செங்கோட்டையன் இப்படி நம்ம விரிவாக திறனாய்வு செய்ய நிறைய விஷயங்கள் இருக்கு எல்லாவற்றையுமே நம்முடைய இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸில் முழுமையாக பார்ப்போம் நான் உங்கள் சகோசே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் சீரிய சிவி சண்முகம் அடங்கிய அன்வர் ராஜா கூட்டம் தொடங்கிய உடனே அடுத்து வர இருக்கிற நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் குறித்தும் வேட்பாளர் தேர்வு கூட்டணி உள்ளிட்ட பல விஷயங்கள் குறித்தும் பேச்சுக்கள் அப்படியே பயணித்ததுங்க இப்படி ஒவ்வொருத்தரும் கருத்துக்களை பகிர்ந்துகிட்டு இருந்த நேரத்தில் தான் ஏற்கனவே ஊரக உள்ளாட்சி தேர்தலில் நம்ம படுதோல்வி அடைஞ்சோம் குறிப்பாக பார்த்தோம்னா சட்டமன்ற தேர்தலையும் தோல்வி அடைஞ்சோம் வன்னியர் சமூக மக்களுக்கான பத்து புள்ளி ஐந்து உள் இடஒதுக்கீடு வழங்கினோம் அதில் வந்து பெரிய பின்னடைவு ஏற்பட்டது கடைசியாக பார்த்தா அந்த சட்டமும் பிற்பாடு இப்போ வந்து ரத்து செய்யப்பட்டது அதனால் அந்த மக்கள்கிட்டையும் நம்ம மேலே ஒரு அதிருப்தியும் திரும்பி இருக்கு அப்படின்னு இந்த ரீதியிலையும் கருத்துக்கள் பேசப்பட்டதுங்க உடனடியாக எடப்பாடி அவர்களுடைய டீமை பொறுத்த வரைக்கும் இல்லை தலைமை கூடி முடிவெடுத்து தான் இப்படி பத்து புள்ளி ஐந்து உள் இடஒதுக்கீடு வழங்கலாம் அப்படிங்கிறது குறித்தெல்லாம் நம்ம முடிவெடுத்தோம் அப்படின்னு சொல்ல உடனடியாக ஓபிஎஸ் அவர்களுடைய டீமோ அப்படிலாம் கிடையாது எடப்பாடி அவர்களுடைய டீம் தான் அப்படியான ஒரு முடிவு எடுத்தாங்க அது ஒரு பெரிய பின்னடைவை சவுத்தில் கொடுத்தது அப்படின்னு தங்கள் பங்குக்கு பதிலும் கொடுத்துருந்தாங்க இப்படி காரசாரமாக கொஞ்சம் கொஞ்சமாக உரையாடல் மாறிக்கொண்டே இருக்க அந்த நேரத்தில் தான் திருமதி விகே சசிகலா அவர்கள் குறித்தும் பேச்சு திரும்பினதுங்க அதாவது ஓபிஎஸ் அவர்கள் சசிகலா அவர்களை சேர்த்துக்கொள்வது குறித்து நாங்கள் நிர்வாகிகள்லாம் கூடி முடிவெடுப்போம் அப்படின்னு அவர் சொன்னார் இது எப்படி அப்படின்னு ஒரு கேள்வியை ஓபிஎஸ் அவர்களுடைய டீமுக்கு எதிராக போட்டாங்க உடனடியாக இங்கே ஓபிஎஸ் அவர்களுடைய இருந்து அது வந்து தலைமை நிர்வாகிகள்லாம் சேர்ந்து முடிவெடுக்கணும் தான் சொன்னோம் சசிகலா அவர்களை சேர்த்துக்கணும்னு யாருமே சொல்ல கிடையாது அப்படின்னு அவர்கள் தங்கள் பங்குக்கு பதிலடியும் கொடுத்தாங்க இப்படியே தாங்க போயிட்டே இருந்தது இந்த நேரத்தில் தான் வழிகாட்டுதல் குழுவில் மிக முக்கியமாக இருந்த சோழவந்தான் மாணிக்கம் அவர்கள் பாஜகவில் சேர்றாரு அப்படிங்கிற அந்த தகவல்களும் கூட்டத்தில் இருக்கிறவங்களுடைய காதுக்கும் எட்ட அது மேலும் கூட்டத்தை உக்கரமாக மாற்றியதுங்க வழிகாட்டுதல் குழுவில் மிக முக்கியமாக இருந்தவரே மாற்று கட்சிக்கு போறாரு இப்படி இருந்தால் இருந்தா எப்படி அப்படின்னு காரசாரமாக உள்ள இருக்கிறவங்க கருத்துக்களை பரிமாறிக்கிட்டாங்க அந்த நேரத்தில் தான் முன்னாள் அமைச்சரான திரு செங்கோட்டையன் அவர் எழுந்து எல்லா முடிவையுமே நம்முடைய தலைமை தான் எடுத்துட்டு இருக்கு அப்படி இருக்கிறப்ப வழிகாட்டுதல் குழுன்னு ஒன்று இருக்கிறது எதுக்கு ஒன்று அதுக்கு அதிக அளவில் அதிகாரத்தை கொடுங்க இல்லைன்னா அதை களைச்சிடுங்க அப்படின்னு கொஞ்சம் காரசாரமாகவே தன்னுடைய கருத்துக்களையும் முன் வச்சாருங்க இன்னொரு பக்கமோ இல்ல இல்ல இன்னும் கூடுதலாக அதிகாரங்கள் கொடுக்கணும் மேலும் எங்களுடைய பிரதிநிதித்துவம் அதிகமாக இடம் பெறணும் அவர்களுடைய டீம் வந்து அங்கேயே வந்து தங்களுடைய கருத்துக்களை முன் வச்சாங்க அந்த வகையில மேலும் எங்களுடைய ஆதரவாளர்கள் ஏழு பேரை வந்து வழிகாட்டுதல் குழுவுல நியமிக்கணும் மொத்தமாக பதினெட்டு பேர் வழிகாட்டுதல் குழுவுல இருந்தா சரியா இருக்கும் அப்படின்னு தங்களுடைய கருத்துக்களையும் ஆணித்தரமாக பதிவு செஞ்சாங்க இப்படி கூட்டத்துக்குள்ளார வெளியில வராத அந்த புயல் உள்ளுக்குள்ளார வீசிக்கொண்டே இருந்தது அரசியல் ரீதியான புயல் வீசிக்கொண்டே இருந்தது அந்த தான் முன்னாள் அமைச்சரான திரு அன்வர் ராஜா அவர் வந்து எழுந்து பேச தொடங்கினாரு உடனடியாக ஒரு சில மாவட்ட செயலாளர்கள்லாம் இவர் ஏற்கனவே தலைமைக்கு எதிராக தான் பேசிட்டு இருக்காரு அவரை வந்து நடவடிக்கை எடுங்கன்ட்டு நாங்களாம் கடிதம்லாம் கொடுத்துருக்கோமே என்ன பண்ணீங்க அவர் பேசக்கூடாதுன்னு சிலர் வந்து உடனே கூச்சல்களை எழுப்புனாங்க அதே நேரத்தில் யாரும் எதிர்பார்க்காத வண்ணம் முன்னாள் அமைச்சரான திரு சி வி சண்முகம் ஏங்க உங்களால தாங்க பிரச்சனை எல்லா பிரச்சனைக்கும் நீங்க தாங்க காரணம் அப்படின்னு ஏகத்துக்கும் கோவப்பட்டு இவர் அன்வர் ராஜா அவர்களை நோக்கி எகிரி திட்டும் போனார் சி வி சண்முகம் இந்த காட்சிகளை பார்த்த மத்த மாவட்ட செயலாளர்கள்லாம் பதறி போய் அதுக்கப்புறம் இருதரப்பையும் கூல் பண்ணாங்க அப்புறம் அன்பர் ராஜா அவர்களையும் பேச வேணாம் அப்படின்னு சொல்லி அவரையும் அமைதிப்படுத்திட்டாங்க அவரும் அப்படியே அமைதியா பவ்யமாக உக்காந்துட்டாருங்க இப்படி கூட்டத்துக்குள்ளார பெரிய அளவில் கழகம் வெடித்து கொண்டே இருந்தது அந்த நேரத்தில் தான் சத்தம் இல்லாம தனக்கான ஸ்கோர் செய்யற வேலைகளையும் தொடர்ந்துக்கிட்டே இருந்தாங்க திரு செங்கோட்டையன் அவர்களுடைய டீம் பதவி புயல் எடப்பாடிக்கு செங்கோட்டையன் செக் செங்கோட்டையன் அவர்களுடைய ஆதரவான சில மாவட்ட செயலாளர்கள்லாம் இப்படி வழிகாட்டுதல் குழுவில் வந்து கூடுதல் அதிகாரம் அதனால் செங்கோட்டையன் அவர்களை குழுவுடைய தலைவராக நியமிச்சிடலாம் என ஒரு சீனியர் வந்து அங்க இருந்தா சிறப்பானதாக இருக்கும் எல்லோரையும் அட்ஜஸ்ட் பண்ணி வழி நடத்தவும் முடியும் அப்படி இல்லைன்னா அவை தலைவராக செங்கோட்டையன் அவர்களை நியமிக்கலாம் அப்படின்னும் அவருடைய ஆதரவாளர்கள் சிலர் பவ்யமாக அப்படியே பதமாக இந்த கருத்துக்களையும் கூட்டத்துக்குள்ளார தூவுனாங்க இந்த கருத்துக்களை கேட்ட உடனே தான் எடப்பாடி அவர்களுடைய டீம் ஆதரவு மாவட்ட செயலாளர்கள்லாம் ஆடி போயிட்டாங்க உடனடியாக அப்படிலாம் முடியாது அப்படின்னு அவர்கள் தங்கள் பங்குக்கு எதிர்ப்புகளையும் தெரிவித்தாங்க ஆனாலும் இந்த இடத்துல செங்கோட்டையன் அவர்களுடைய டீமுடைய சில அரசியல் விளையாட்டுகளும் இருக்குங்க ஏன்னா எடப்பாடி அவர்களுக்கு முன்பே கழகத்தில் முக்கிய பொறுப்பு வகித்தவர் தான் செங்கோட்டையன் அவர் மிக முக்கியமான சீனியர் அரசியல் அனுபவம் உள்ளவர் தொடர்ந்து வெற்றி அடைஞ்சவர் ஆனாலும் அதிமுகக்குள்ளார பெரிய பவர் இல்லாமல் இருந்துகிட்டே இருக்காரு செங்கோட்டையன் அவர்களுடைய அரசியல் திறமையும் அனுபவமோ தங்களுக்கு செக்காக மாறிடும் அப்படின்னு தான் எடப்பாடி அவர்களுடைய டீம் செங்கோட்டையன் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமலே கழகத்துக்குள்ளார வச்சிருந்திருக்காங்க இப்படியான சூழல்தான் திடீர்னு கட்சிக்குள்ளார புயல் வீசவும் இது தமக்கான நேரம் அப்படின்னு பார்த்து முக்கியமான பதவியை நோக்கி இப்படியான ஒரு அஸ்திரத்தையும் இருக்காங்க செங்கோட்டையன் அவர்களுடைய டீம் இவர் இங்க இப்படி பண்ணிட்டு இருக்காருனா இன்னொரு பக்கமோ ஓபிஎஸ் அவர்களுடைய டீம் தங்களுடைய விளையாட்டியும் தொடங்கிட்டாங்க ஓபிஎஸ் ஆடும் புது கேம் அதிமுகவுடைய பொதுக்குழு கூடுறப்ப ஒற்றை தலைமை போல வலிமையான அதிகாரம் இருக்கணும் அப்படின்னு எடப்பாடியோட டீம் வந்து செயல்பட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அந்த நேரத்தில் தமக்கான கூடுதல் வலிமையான பதவிகள் இதுவரைக்கும் அந்த அளவுக்கு இல்ல வலிமையான பதவிகளை எதிர்பார்த்து ஓ பி எஸ் டீமும் பக்காவாக வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க அதில் ஒன்றாகத்தான் எடப்பாடி அவர்களுடைய டீமுடைய வலிமையை ஸ்ட்ரென்த்தை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னொரு பக்கம் அதே மேற்கு மண்டலத்தில் வலுவாக இருக்கக்கூடிய ஏற்கனவே கொஞ்சம் வந்து உள்ளுக்குள்ளார முழுமுணுத்துக் கொண்டு இருக்கிற செங்கோட்டையன் அவர்களுடைய டீம் கிட்ட ஓபிஎஸ் அவர்களுடைய டீம் வந்து தொடர்ந்து கொஞ்ச நாட்களாகவே பேசிக்கிட்டே இருந்தாங்க அதாவது ஒரு கூடுதல் நெருக்கத்தை காட்டிக்கொண்டே இருந்தாங்க சுருக்கமாக சொல்லணுன்னா எடப்பாடி அவர்களுக்கு எதிராக அவர் சார்ந்த சமூகத்திலேயே அரசியல் அனுபவம் மிக்க ஒருத்தருக்கு தொடர்ந்து நெருக்கம் காட்டுவதன் மூலமாக அவங்களுக்குள்ளாரியே ஒரு போட்டியை உருவாக்குறாங்க அப்ப எடப்பாடி அவர்கள் இல்லைன்னா வலிமையான பதவியில இல்லைன்னா மாற்று செங்கோட்டையன் அவர்கள் இருக்காரு அப்படிங்கிற ஒரு தோற்றத்தையும் ஓ அவர்களுடைய டீம் வந்து முன்னெடுக்கிறாங்க இதுதாங்க அவர் ஆடுற அந்த புது கேம் அந்த தான் அவர் ஆடத் தொடங்கிய இந்த புது கேம் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வரைக்கும் கொண்டு வந்து இங்கேயும் ஒரு ஆடுபுலி ஆட்டத்தையே ஆடி இருக்குங்க அப்படின்னு இந்த ஒட்டுமொத்தமான தகவல்களையும் நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க மாவட்ட செயலாளர்களோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய அவர்களுடைய ஆதரவு ரத்தத்தின் இரத்தங்கள் இதன் தொடர்ச்சியாக உள்ள நடந்த அதாவது சி வி சண்முகம் அவர்கள் சீரியது அப்புறம் உள்ள நடந்த பல்வேறு சமாச்சாரங்கள் இவை எல்லாவற்றையும் குறித்து விரிவாகவே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் மிக முக்கியமாக ஒரு காலத்துல இருந்தவருமான திரு கே சி பழனிசாமி அவர்களை தொடர்பு கண்டு சில கேள்விகளையும் முன் வச்சோம் இல்ல அன்வர் ராஜா அவர்கள் இடத்துல வந்து சசிகலா ஆதரவாளர் ஒருவர் வந்து தொலைபேசியில பேசி அதை ரெக்கார்ட் பண்ணி சமூக வலைதளங்கள்ல பகிர்ந்து கொள்கிறார் அதுல அன்வர் ராஜா அவர்கள்ட்ட எதார்த்தமும் அவரை ஆதரிப்பது போலவும் தொண்டர்கள் பெரும்பான்மையானவர்கள் அன்வர் ராஜா கருத்தை ஆதரிக்கிறார்கள் என்ற மாதிரி பேச்சு கொடுத்து அந்த உற்சாகத்துல அன்வர் ராஜா வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை இந்த முறை வந்து நம்ம ஆட்சிக்கு வராததே பரவாயில்ல ஒருவேளை ஆட்சிக்கு வந்திருந்தா எடப்பாடி பழனிசாமி வந்து கொஞ்சம் அமைவையான உரிமையில பேசி பத்து எம்ஜிஆர் என்று எண்ணத்துக்கு வந்திருப்பார் அப்படிங்கிற கருத்தை வந்து பகிர்ந்து இருக்கிறார் இது சசிகலா தரப்புல பார்த்தீங்கன்னா இந்த இது போல அதாவது ஓ பி எஸ் தினகரனை சந்திச்சத தினகரன் அதை வெளிப்படுத்தி ஓ சிக்கல்ல விட்டார் அது போல அன்வர் ராஜாவை வந்து இவங்க ஒரு பலகீனப்படுத்தி இருக்காங்க அந்த விஷயத்த ஒரு இபிஎஸ் ஓபிஎஸ் பி தனி அறையில அமர்த்து அன்வர் ராஜாவை அழைத்து அதை கண்டிச்சிருக்கலாம் அல்லது விளக்கம் கேட்டு இருக்கலாங்கிற அளவுல அந்த பிரச்சனையை முடிக்காம பொது அதாவது ஒரு கட்சி தலைமை மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல சி வி சண்முகம் மூலமாக அன்வர் ராஜா அவர்கள் பேசக்கூடாது என்று தடுப்பதும் அடிக்க பாய்ந்தார்கள் என்று வெளிவருகிற செய்திகளும் கட்சி நடத்துவதற்கு தலைமைக்கு இவர்கள் தகுதியற்றவர்கள் என்பதைத்தான் வந்து வெளிக்காட்டுது குறிப்பா இன்னும் சில ஒன்று ரெண்டு மாதங்களுக்குள்ள நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் அறிவிக்கப்பட இருக்கு இந்த நேரத்துல இவங்க வந்து மீண்டும் அடுத்த வாரத்திலேயே வருகிற ஒன்றாம் தேதி டிசம்பர் செயற்குழு கூட்டம் சொல்லி சொல்றாங்க அன்னோர் ராஜா சி சண்முகம் இந்த விஷயத்த ஒதுக்கிட்டு நீங்க பாத்தீங்கன்னா திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பேசியதாகட்டும் செங்கோட்டையன் பேசியதாகட்டும் எடும்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியதாகட்டும் இது ஒட்டுமொத்தமா நாம நம்ம பார்க்கிற பொழுது வருகிற நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல்ல ஒரு பெரிய வெற்றியை வந்து இவர்கள் பெற முடியாது அப்ப அந்த தேர்தலுக்கு பிறகு அதிமுக தொண்டர்கள் இடத்துல வந்து ஒரு கொந்தளிப்பும் தலைமைக்கு எதிரான குரலும் வலுவாக வரும் அதை தற்காத்துக் கொள்வதற்குரிய நடவடிக்கைகளுக்காகத்தான் இந்த செயற்குழுவை இவர்கள் கூட்டுகிறார்களோ என்கிற ஒரு அச்சம் அதிமுக தொண்டர்கள் மத்தியில வந்து இருக்கு அடுத்து கூட்டணி தர்மத்தை மீறி சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் திரு மாணிக்கம் என்பவர் வழிகாட்டுதல் குழுவுல இருக்கிறவர் அவர் பாரதிய ஜனதா அவரை ஐக்கியப்படுத்தி கொள்கிற பொழுது இந்த தலைமை எவ்வளவு பலகீனமாக இருக்குதுங்கிறது ஒரு வெட்ட வெளிச்சத்துக்கு வந்து வந்திருக்கு அப்ப அந்த நிகழ்வுக்கு கூட இவர்கள் ஒரு கண்டனம் தெரிவிக்கல இனிமேல் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி இல்லை என்கிற முடிவை வந்து எடுக்கல அதிமுக தொண்டர்களை பொறுத்த பாரதிய ஜனதா கட்சி விரும்பல ஒரு சிலர் வாக்களித்தவர்கள் கூட இனிமேல் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான மனநிலைக்கு அதிமுக தொண்டர்கள் வந்து திருப்பி இருக்கு இந்த நடவடிக்கை இப்ப வழிகாட்டுதல் குழு அதுல எண்ணிக்கையை கூட்டணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் ஓ பி எஸ் அவர்களுடைய டீமால பேசப்பட்டது அப்படிங்கிறாங்க அதான் இறுதியில இது என்ன ஆகும்னா இதுக்கு முன்பு நீங்க நடந்த செயல்களை பாருங்களா எடப்பாடி பழனிசாமிய முதலமைச்சர் வேட்பாளராகவும் அந்த எதிர்கட்சி துணை தலைவரா இதெல்லாம் வர்ற பொழுது ஏதாவது ஒன்னு ரெண்டு டிமாண்ட வந்து ஓபிஎஸ் வைப்பார் உள்ளக்குள்ள அவங்களுக்குள்ள ஒரு செட்டில்மெண்ட் வந்து நடந்துரும் செட்டில்மெண்ட்னா என்னன்னு உங்களுக்கு புரியும் அதாவது அப்ப எடப்பாடி பழனிசாமி இப்ப இருக்கிற நிலையிலிருந்து இன்னொரு படி அதிகார மையமாக உயர்வதற்கும் ஓ பன்னீர்செல்வம் வந்து அந்த வழிகாட்டுதல் குழுவுல கொஞ்சம் அதிக உறுப்பினர்களை கொண்டு வந்தார் ஓ பி எஸ் கோரிக்கை வெற்றி என்கிற அந்த வழிகாட்டுதல் குழுல அவரும் இணைந்து ஒரு வழிகாட்டுதல் குழு சில பரிந்துரைகளை பரிந்துரைகளை தலைமைக்கு கொடுப்பாங்க தலைமை அதன்படி செயல்படும் என்கிற அளவுல தொண்டர்களை ஏமாற்றுகிற நாடகத்தை இவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் வருகிற நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் எப்படி வெற்றி பெற வேண்டும் கட்சியை வலிமைப்படுத்த வேண்டும் என்கிற சிந்தனை இவர்களிடத்தில் எல்லாம் இல்லை என்பது டிமாண்ட் ஆமா அதாவது திட்டமிடப்பட்டு அரங்கேற்றப்பட்ட நாடகம் அதுல ஒரு எமோஷனல் சீன் சண்டை காட்சிகள் தான் சி வி சண்முகம் அன்வர் ராஜா மீது பாய்ந்தது நன்றி 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 இந்த நிலையில தான் இதன் தொடர்ச்சியாக இப்ப அதிமுகவுடைய செயற்குழு கூட்டத்தை டிசம்பர் ஒன்னாம் தேதியும் அறிவிச்சிருக்காங்க அதிமுகவுடைய இரட்டை தலைமை இந்த செயற்குழு கூட்டத்துக்கு முன்னாடியே பல்வேறு அதிரடி காட்சிகளும் அரங்கேறலாம் இல்ல சரி செய்யக்கூடிய சமாளிக்கக்கூடிய சமாதானம் செய்யக்கூடிய அந்த காட்சிகளும் அரங்கேறலாம் ஏன்னா அதற்கான அச்சாரம் எல்லாமே இந்த நவம்பர் இருபத்தி நாலு கூட்டத்திலேயே போடப்பட்டுருச்சுங்க அப்படின்னு அது குறித்தும் பகிர தொடங்கினாங்க அதிமுகவுடைய சீனியர் இரத்தத்தின் ரத்தங்கள் ஒரே நாளில் எடப்பாடிக்கு விழுந்த இரண்டு அரசியல் அடிகள் ஒன்று இந்த நவம்பர் இருபத்தி நாலு கூட்டத்துல நடந்த பல்வேறு மொழி காட்சிகள் உள்ளுக்குள்ளார வீசிய அந்த புயல் அதிலும் முக்கியமாக வழிகாட்டுதல் சோழவந்தான் மாணிக்கம் அவரே ஒரு இணைஞ்சிருக்காரு அடியாக அதிமுகவுக்கு குறிப்பாக எடப்பாடி அவர்களுடைய டீமுக்கு இருக்குங்க அடுத்து இரண்டாவது பார்த்தோம்னா மறைந்த முன்னாள் முதலமைச்சரான செல்வி ஜே ஜெயலலிதா அவர்கள் வசித்த அந்த போயஸ் கார்டன் தோட்டம் இருக்கு இல்லைங்களா அது அரசுடைமை ஆக்கியது செல்லாது அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றமும் தீர்ப்பையும் வழங்கியிருக்காங்க சோ ஒரே நாளில் இப்படி இரண்டு அடிகள் எடப்பாடி அவர்களுடைய டீமுக்கு விழுந்திருக்கு இவை எல்லாவற்றையும் சரி கட்டணும் செயற்குழு கூட்டத்திலாவது அவைத்தலைவர் யார் அப்படின்னு அந்த முடிவை எடுத்துடணும் ஏன்னா அதன் பிறகுதான் வந்து பொதுக்குழு கூட்டத்தையும் அரங்கேற்ற முடியும் இப்படி பல்வேறு நெருக்கடிகளும் எடப்பாடி அவர்களை சுற்றி கொண்டே இருக்கு இந்த நெருக்கடிகள்லாம் சமாளித்தால் மட்டும்தான் தன்னுடைய அந்த பவரை வந்து தற்காத்துக் கொள்ள முடியும் அப்படிங்கிறதுல மிக தெளிவா இருக்காரு எடப்பாடி சோ அதை வைத்து உள்ளுக்குள்ளார பல்வேறு கேமும் மேலும் வேகம் பிடிக்கவும் தொடங்கி இருக்குங்க அப்படின்னு இந்த தகவல்களையும் பகிர்ந்துக்கிறாங்க அதிமுகவுடைய அதி தீவிரமான ஆதரவாளர்கள் நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க வரலாறு என்னை விடுதலை செய்யும் அப்படின்னு அன்றைக்கு ஓங்கி முழங்கியவர்தான் பொதுவுடைமை கட்சியுடைய தலைவராகவும் கியூபாவுடைய தலைவராகவும் இருந்த மறைந்த தோழர் ஃபிடல் காஸ்ட்ரோ நவம்பர் இருபத்தைந்து அவருடைய நினைவு நாளுங்க எங்களுடைய ஃபிடல் காஸ்டோ சேகுவாரா எங்களுடைய எடப்பாடி அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் அப்படின்னு ஏற்கனவே முன்னாள் அமைச்சரான ஜெயக்குமார் அவர்கள் வர்ணிச்சிருந்தார் ஆனால் ஃபிடல் காஸ்டோ தன்னுடைய வாழ்நாள் முழுக்கவே அதிகாரத்துக்கு அரியணைக்கு ஆசைப்படாமல் வறுமையை ஒழிக்கிறதுக்காக பெரும்பாடு பட்டவர் அதனால தான் அவர் இன்றும் உலகம் முழுக்க கொண்டாடப்பட்டு கொண்டே இருக்கார் அதனால் சொற்களில் இல்லை செயலில் தான் உண்மையான ஹீரோயிசம் இருக்குது அந்த ஹீரோ இசத்தை தான் அந்த இரண்டு பேருமே செஞ்சுருக்காங்க இதை தெளிவாக அதிமுகவுடைய சீனியர்கள் குறிப்பாக ஜெயக்குமார் போன்றவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று நம்புவோமாக அதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பும் கூட அப்படிங்கிறாங்க அதிமுகவுடைய நடுநிலையான ஈழம் ரத்தத்தின் ரத்தங்கள் மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைத்து காணொளிகளையும் அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒருங்கிணைந்து கொரோனாவை ஒழிப்போம் நன்றி வணக்கம் Mummy's Choice Udayam Varna Dhotis and Shirts for Men and Kids